வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் தயா. யுவன் சங்கர் ராஜா இவரோட இசை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து யுவனிசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதலை பற்றியே போற்றி பாடல்கள் தயாரிச்சிருந்த இந்த நேரத்துல பிரேக்கப், வலி, வேதனை, துக்கம், துயரம்னு இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பேச வச்சாரு. நமக்கு ஒரு கம்பானியனா பல தருணங்கள்ல யுவனோட பாடல்கள் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன், நீங்களே சோகமா இருக்கீங்க, எட்ரா போன போட்ரா பாட்டுன்னு ஹேஷ்டேக் யுவனிசம் மோடுக்கு போக மாட்டீங்களா என்ன? சரி, நான் எதுக்கு திடீர்னு இப்போ யுவன் சங்கர் ராஜா பத்தி பேசுறேன்? அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அவர் இந்த வருஷத்தோட 25 வருஷத்தை சினிமா இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரெஸ் மீட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன பேசினாரு ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இவ்வளோ நாள் உங்களை நான் சந்திக்கல, அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இந்த ஈவெண்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நாள் என்னோடய ஈவெண்ட் ட்ராவலிங் அண்ட் யூ சீன் மை அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும், என்றைக்குன்னு இல்லை, த்ரூ அவுட் இருக்கணும். அண்ட் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஐ லைக் டு தேங்க் த டைரக்டர்ஸ் தட் ஐ ஒர்க் வித் சோஃபா இன் ஆல் த லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லோரையும், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போ ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் நிறைய பேர், இப்போது என் கூட ஐ திங்க் ட்ரம்மர் ஒருத்தர் இருப்பார், இஸ் நோ மோர், ஐ திங்க் அவர் இல்லை. ஸோ நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சிங்கர்ஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் ஹியர் டு பாம்பே எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீட்டில் அவர் குறிப்பாக என்ன பேசியிருக்காருன்னா, அவர் 25 வருஷம் சாதனையாளர்களாக மாறின, தனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிட்டு நான் முத்துக்குமார் பற்றியும் சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் போன சோடே தெரியலைங்க, இப்போ தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 25 வருஷம்னு எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிற ரீசன் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்னோடய கெரியர் ஆரம்பித்த புதுசில் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அதனால என்னோடய பாட்டு ஹிட்டாக ஃப்ளாப்பானே எனக்கு தெரியாது. யாராச்சும் இந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஏன் காதலை கேட்டால் ஓகே பாட்டு ஹிட்டு போல அப்படின்னு நினச்சிப்பேன். திடீர்னு ஒரு நாள் நான் எங்கள் அம்மாவோட கடைக்கு போயிட்டு இருக்கும்போது, ஹே அதோ பாரு யுவன் சங்கர் ராஜாவோட அம்மா அப்படின்னு ஒருத்தர் என்னை கை காமிச்சு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு மக்கள் என்ன மியூசிக் டைரக்டராக ஏற்றுட்டுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் கொடுத்துற ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி கூடவே இருப்பார் ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஜாசன் ஹேஷ்டேக் யுவனிசம் அப்படின்னு போட்டிருக்கிற டிஷர்ட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாரு. விஜய் சாரை மீட் பண்ணும்போது கேட்டப்போ, என் பையன் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் அப்படின்னு அவரே சொன்னார். இப்படிலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய சோஷியல் மீடியா இதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ யாராச்சும் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா, அதோ பாருங்க இவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என் காதில் படும்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன தான் நான் இவ்வளோ ஹிட் படங்கள் செஞ்சிருந்தாலும், எனக்கு வேலையோட ஃபேமிலி டைம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், ஆனால் அந்த இடத்த என்னோட பொண்ணு தான் இப்போ நிரப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு டைரக்ஷனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதுக்காக ஒரு ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணியிருக்காராம். அடுத்த வருஷம் அவர் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் வந்து இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக்கில் தான் போகிறேன். ஸோ இது ஹிட் ஆகுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது, மக்கள் ஆகிய நீங்கள் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட இனி வரும் ஃபியூச்சர் எண்டிவர்ஸ்க்கு கல்கி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். www.kalkionline.com